மியான்மர் நாட்டின் ராக்கைன் மாநிலத்தில் இந்திய அரசின் மானிய உதவியுடன் சித்வே துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது இந்த செயல்பாட்டை தொடங்கி வைக்கும் வகையில் கொல்கத்தாவின் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்திலிருந்து எம் வி ஐ டி லைன் என்கிற வர்த்தக கப்பல் ஒன்றை கப்பல் மற்றும் நீர்வழிகள் இணை அமைச்சர் சாந்தனு தாக்கூர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்திய அரசின் நிதி மற்றும் சகல உதவியுடன் இந்த துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது இந்தியாவின் உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையம் இதற்கான திட்ட மேம்பாட்டு ஆலோசகராக செயல்பட்டு தனது பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளது கொடியசைத்து துவைக்கு வைக்கப்பட்ட கப்பல் ஆயிரம் மெட்ரிக் டன் கொண்ட இருபதாயிரம் சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு சென்ற வியாழக்கிழமை புறப்பட்டது இக்கப்பல் வரும் மே ஒன்பதாம் தேதியன்று சிட்வே துறைமுகத்தை சென்றடையும் என்று கூறப்பட்டுள்ளது மியான்மரில் உள்ள சிட்வே துறைமுகத்தையும் இந்தியாவின் மிசோரம் மாநிலத்தையும் இணைக்கும் கலடன் ஆற்றின் மீது பல அடுக்கு போக்குவரத்து வசதியை நிர்மாணிப்பதற்கும் இயக்குவதற்கும் இந்தியா மியான்மர் இடையேயான கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சிட்வே துறைமுகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த துறைமுகமானது மியான்மரில் உள்ள பலேத்வாவை உள்நாட்டு நீர்வழி வழியாக இணைக்கிறது அதே சமயம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வலேத்வாவிலிருந்து மிசோரமில் உள்ள சோரின் வரை சாலை வழியாகவும் இணைக்கிறது இந்த துறைமுகமானது மியான்மரிலிருந்து இந்தியாவிற்கு வர்த்தகம் மற்றும் போக்குவரத்திற்கான புதிய வாய்ப்புகளை தொடங்கி வைத்துள்ளது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை இது மேலும் மேம்படுத்தும் என்று இந்திய அரசு தனது அறிக்கையில் கூறியுள்ளது இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்டி பாலிசி மற்றும் பிராந்திய இணைப்பில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக சிட்வே துறைமுகம் செயல்படும் என்றும் இது கெலாடன் மல்டிமாடல் டிரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்டின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டுள்ளது என்றும் அரசு கூறியுள்ளது இது வடகிழக்கு இந்தியா முதல் மியான்மர் வரை கடலுடன் இணைக்கும் வகையில் பல நதிகள் மற்றும் சாலை போக்குவரத்து வழித்தடங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது கலடன் ஆற்றில் உள்ள பலதரப்பட்ட போக்குவரத்து வசதி சிட்வே துறைமுகத்தை மியான்மரில் உள்ள பலேட்வாவுடன் இணைக்கிறது இந்தியாவை ஒட்டியிருக்கும் ஒரே தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஆசியான் நாடான மியான்மருக்கு உள்நாட்டு நீர்வழி வழியாகவும் அங்குள்ள பலேட்பாவிலிருந்து சோரின் சோரின்புய் வரை சாலை வழியாகவும் இப்போது அமைக்கப்பட்டுள்ள இணைப்புகள் உதவுகின்றன இந்த போக்குவரத்து இணைப்புகள் மற்றும் புதிய துறைமுகம் முழுமையான செயல்பாட்டை எட்டும்போது இந்தியாவின் முதலீடு மற்றும் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் மேலும் இந்தியாவின் நிலத்தால் சூழப்பட்ட வடகிழக்கு பகுதிகளுக்கு இப்போது கடல்வழி ஏற்றுமதி செய்யும் வகையிலான புதிய வழிகளையும் திறந்துள்ளது மிக முக்கியமாக இந்த உள்கட்டமைப்பு திட்டம் இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையே ஒரு நுழைவாயிலை திறக்கிறது என்றும் அண்டை நாடான சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை எதிர்ப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் மியான்மர் வழியாக வங்காள விரிகுடாவிற்கு தனது நடமாட்டத்தை அதிகரிக்கும் வகையில் சீன அரசு சீனா மியான்மர் பொருளாதார வழித்தடத்தை விரைவாக செயல்படுத்த நேபிடா என்ற திட்டத்தை தூண்டி வருகிறது ஆனால் இந்தியா முந்திக்கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டி சீனாவின் ஆதிக்கத்திற்கு ஒரு பதிலடியை அளித்துள்ளது அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மற்றும் மிசோரம் ஆகிய நாடுகளுடன் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீள தொலைவுக்கு மியான்மர் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை தாய்லாந்துடன் இணைக்கும் கிழக்கு மேற்கு வழித்தடமான முத்தரப்பு ஆசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் மையமாகவும் மியான்மர் உள்ளது அதே நேரத்தில் தெற்காசிய பிராந்தியத்தில் பிராந்திய ஒருங்கிணைப்பை தொடங்குவதற்கும் பிராந்திய வர்த்தகத்தை எளிதாக்குவதற்கும் இந்தியா இப்போது தெற்கு மற்றும் கிழக்காசியா இடையே கிழக்கு கிரிட் உள்ளிட்ட நீர்வழிப்பாதையை உருவாக்க தொடங்கியுள்ளது இதன் மூலம் சீனாவின் அண்டை நாடுகளை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்தியாவிற்கு சவால் அளிக்கும் அதன் திட்டங்களுக்கு இந்தியா கடுமையான சவாலை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது